குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க இன்ஸ்பேஸுடன் கைகோர்க்கும் டிட்கோ. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் விரைவில் பணிகள் தொடங்கப்பட வாய்ப்பு. திருவேற்காட்டில் கூவம் நதி ஓரம் ஆக்கிரமிப்பில் வீடுகள் இருப்பதாக கூறி நோட்டீஸ் ஒட்ட வந்த அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களால் பரபரப்பு. இருநூற்றி ஐந்து நாட்களுக்கு பிறகு 50 அடிக்கு கீழாக சென்ற மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 137 கனடியாக இருப்பதால் தொடர்ந்து சரியும் நீர்மட்டம். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மே 20 அதி கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். மே 21 கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் தொடங்கியது 61 மலர் கண்காட்சி. பூத்துக்குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 1/3 பாதிப்புகள் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிப்பு. சுமார் 50% பேருக்கு சுவாச குழாயின் மேல்பகுதியில் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல். சர்ச்சையில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுக்கு பஞ்சப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க ஆணை. துணைவேந்தர் நடவடிக்கை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட பேராசிரியர்கள் முடிவு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 1 கைது. பாலியல் வன்கொடுமை நடந்த தனியார் விடுதியின் மேலாளரை பிடித்து விசாரணை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனடியாக அதிகரிப்பு. கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம். பீகார் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. தன்னை பற்றி வெளிவரும் விமர்சன வீடியோக்களில் கவனம் செலுத்துவதில்லை என்று இளையராஜா விளக்கம். தன் வழியில் சுத்தமாக சென்று கொண்டிருப்பதாகவும் வீடியோ பதிவு வெளியிலே கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டு இருக்கேன். நீங்கள் இதை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக. மும்பையில் 16 பேரை பலி கொண்ட ராட்சத பேனர். உதய்பூரில் பதுங்கியிருந்த விளம்பர ஏஜென்சி உரிமையாளர் கைது. குஜராத்திற்கு எதிரான போட்டி ரத்தானதால் 1 பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஹைதராபாத் அணி. பிளே ஆஃப் செல்லும் கடைசி அணி சென்னையா பெங்களூருவா நாளை தெரியவரும். சென்னை பள்ளிக்கரணை மற்றும் நாவலூர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. விவரங்களுடன் இரண்டாம் செய்தியாளர் வினோத். வினோத், எந்தெந்த பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, பாதிப்பு ஏதாவது இருக்கா? நிச்சயமாக தேவப்பிரியன், கோடை வெயில் கொளுத்து வாங்கி வந்த நிலையில் நேற்றும் இன்றும் மழை பெய்து வருகின்றன. சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக கடும் வெயிலில் பொதுமக்கள் பாதித்து வந்தனர். இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் சென்னையில் சுற்று வட்டார பகுதி முழுவதுமாக கொளுத்தும் வெயிலில் தாங்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் நேற்று சென்னை மற்றும் புறநகர் பகுதி முழுவதுமாக மேகமூட்டம் காணப்பட்டு சிறு தூரல் போட்டு முழுமையாக ஒரு குளிர் பிரதேசத்தில் இருப்பது போன்ற இந்த பகுதி முழுமையாக காட்சியுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று காலை சூரியன் உதித்த நிலையில் இந்த தற்போது இந்த பள்ளிக்கரணை பகுதியில் மழை பெய்து வருகின்றன. சுமார் இந்த பள்ளிக்கரணை பகுதி மட்டுமல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள வேளச்சேரி, துறைப்பாக்கம், சோழையநல்லூர், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், அதே போல் செங்கல்பட்டு மாவட்டமான
சென்னை அடுத்துள்ள நாவலூர், கேளம்பாக்கம், படூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகின்றன. இந்த பகுதி முழுவதும் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். கோடை வெயிலில் வாட்டி வதித்து வந்த நிலையில் தற்போது மழை பெய்து பொதுமக்களை இந்த பகுதி முழுவதும் குளிர வைத்துள்ளது. தொடர்ந்து வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி செல்கின்றனர். சிலர் குறைப்பிடித்த வாரம் சென்று வருகின்றனர். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. வினோத், சென்னை பாண்டிபஜாரில் மிதமான மழை பெய்து வருகிறது. கள விவரங்களை நிகழ்ந்த சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், சென்னையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பிருக்கு? தொடர்ச்சியாக இன்று காலை முதலே பல்வேறு இடங்களில் மிதமான மழை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து பாண்டிபஜார். பாண்டிபஜார் முழுவதும் தற்போது பரவலாக மிதமான மழையை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் விவேக் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 20ஆம் தேதியை பொறுத்தளவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்து ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 21ஆம் தேதி வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பரவலாக தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் மழையை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் ரெயின்கோட் இல்லாமல் வர்றவங்கலாம் வந்து அங்கங்கே வந்து இந்த பிரிட்ஜஸ் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். நிறைய பேர் மழையில் நனைந்தபடியே போகிறாங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் இன்று இரவு வரைக்கும் மிதமான மழை அங்கே பல இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பதா ஏற்கனவே வந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மற்றும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் வந்து பரவலாக இந்த மழையானது சென்று கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக கடுமையான வெயில் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அப்படிங்கிறது இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழையை நம்ம வந்து சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாண்டிபஜாரில் ஒரு ரம்மியமான காட்சி. ஏன்னா இந்த கடுமையான வெயிலுக்கு பிறகு இந்த ரம்மியமான காட்சிகள் அப்படிங்கிறது சென்னையில் வந்து நல்ல ஒரு குளுமையான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வேல்முருகன், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய மிதமான மழையில் நனைந்தபடி சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். விவரங்களை நிகழ்ந்த செய்தியாளர் ஜாஃபர். ஜாஃபர், விவரம் என்ன? தற்போது சுற்றுலாப் பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? மழையின் காரணமா சுற்றுலாப் பயணிகள் வருகை பாதிச்சிருக்கா? தேவப்பிரியன், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் திடீரென வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழையானது தொடர்ந்து பெய்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ஆனந்தகிரி, அண்ணாநகர், மூஞ்சிக்கல், கள்ளுக்குழி, அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து பெய்து வருகின்றது. அதே போல வேறு ஒரு சில பகுதிகளிலும் சாரல் மழை பெய்து வருகின்றது. இன்று கொடைக்கானலில் கோடை விழா தொடங்கி அதே போலவே மலர்கள் கண்காட்சியும் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மலர் கண்காட்சியை காண வந்திருந்த சுற்றுலா பயணிகள் குடைகளை பிடித்தபடி மலர்கள் கண்காட்சியை கண்டு ரசித்து பெரிதும் மகிழ்ந்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குடிநீர் தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதுடன் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த மலர் கண்காட்சியில் மழை பெய்து வருவதை சுற்றுலா பயணிகள் பெரிதும் ரசித்து மகிழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. ஜாஃபர்,